இப்போ ரஜினிகாந்த் எப்படி அந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க? அது நிச்சயமாக உழைப்புக்கு உழைப்பு 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 உழைப்பு. புவனகர் கிளினிக்கில் வரும்போது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நான் நம்ம லட்சுமிநாராயண் டைலாக்கு வசனம் அவர்கிட்ட ரஜினிகிட்ட வசனத்தை படிச்சிருக்கேன். நான் உள்ளே போய் லைட்டிங் ரெடி பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன். திரும்பி வந்து தான் ரஜினி சாரை காணும். எங்கே ரஜினி எங்கே ரஜினி எங்கேன்னு சொன்னால் சார் ஸ்டுடியோ வாசல் நடந்து போயிட்டுருக்காரு சார். நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் நம்ம வண்டியில் அனுப்பிச்சு போய் கூப்பிட்டுவாங்க யாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோடனே வந்து முத்துராமன் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க என்ன யா என்ன விஷயம் சார் முழு படத்துக்குமே பாலச்சந்திர சார் டைலாக் கொடுக்க மாட்டார். ஏன் ஒரு காட்சிக்கு இவ்வளவு டைலாக் கொடுத்தா உங்கள் ஸ்டைலில் சொல்லு எந்த அளவு சொல்ல முடியும். நாலு வரி சொல்லுவியா எட்டு வரி சொல்லுவியா அந்தந்த வரைக்கும் நான் ஷார்ட் எடுப்பேன். அந்த போனவர்களே நாலு நாலு லைனாக தான் டைலாக் சொன்னார். அந்த ரஜினிகாந்த் தான் இன்றைக்கி பஞ்சு டைலாக் சொல்லி உலகமே அத்துறதில்லைன்னு சொல்கிறாருன்னா எந்த உழைப்பு இருந்திருக்கணும்.